கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பித்துவிட்டது. இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை என்று இரண்டு மழையுமே பொய்த்து போய்விட்டதால் குடிநீர் தட்டுப்பாடு தற்போது தலைதூக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய தலைமுறையில் ஒவ்வொரு பகுதியின் குடிநீர் பிரச்சினை குறித்து நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், ஊத்தங்கரை, தளி உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதுகுறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது குடிநீர் பிரச்சினை எந்த நிலையில் இருக்கு? வேதவள்ளி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக இருப்பது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்த்திட்டம், அது மட்டுமல்ல நிலத்தடி நீர், அது மட்டுமல்லாமல் தென்பண்ணையாறு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் நாள் ஒன்றும் 800 லட்சம் லிட்டர் வந்து நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறது. 500 லட்சம் லிட்டர் வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்த்திட்டமாக கிடைக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 9 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வந்து தென்பண்ணை ஆற்றில் இருக்கக்கூடிய ஆற்றில் கிணறுகள் அமைத்து தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன காரணத்தினால் இம்மாவட்டத்தில் வந்து கடும் வறட்சி நிலவுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம், வடதிசை மற்றும் தெற்கு திசை என்று பிரிக்கலாம். குறிப்பாக வந்து தெற்கு திசையில் தென்பண்ணையாறு இருப்பதால் ஓரளவுக்கு வந்து குடிநீரை வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் வடதிசையில் இருக்கக்கூடிய பர்கூர், மத்தூர், ஊத்தங்கரை, அந்த தளி, வேப்பனப்பள்ளி போன்ற ஒன்றியங்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து 150க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் தற்பொழுது கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடிநீருக்காக 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்று விளைநிலை நடைபயணமாக சென்று விளைநிலங்களில் அங்க இருக்கக்கூடிய பம்ப் செட்டுகளையும் கிணறுகளிலும் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வர இருக்கும் ஒரு சில நாட்களில் கோடை வெயில் அதிகரிக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வறண்டு போய் வறண்ட சூழல் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பாக வந்து ஆந்திரா எல்லை ஒட்டி இருக்கிற மக்கள் வந்து குடிநீருக்காக ரொம்ப தூரம் வந்து நடைப்பயணமாக செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. ந
எப்படி நீங்க வந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? இந்த இது சம்பந்தமா நீங்க யார்கிட்ட புகார் மனு அளிச்சிருக்கீங்களா? நாங்க புகார் பண்ணி அந்த ரியாக்ஷனும் எடுக்கல. அந்த இதுவும் தண்ணிக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது. வேதவல்லி மற்றொருவர் நம்ம கூட இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இதே பகுதியை சேர்ந்தவர் தான். இவர் கிட்டத்தட்ட வந்து இருசக்கர வாகனத்தில் சென்று தண்ணீர் எடுத்து நேரடியாக காண முடிகிறது. அவரை நம்ம கேட்கலாம். சார், நீங்கள் இந்த சின்ன பெரிய மட்டாரப்பள்ளி கிராமத்தில் குடிநீரோட நிலைமை எப்படி இருக்குது? இங்கே தினந்தோறும் குடிநீர் வருகிறதா, இல்லை தண்ணீருக்கோசம் நீங்கள் எங்கெல்லாம் போகிற நிலைமை இருக்குது? ஒரு கிலோமீட்டர் தூரம், 1.5 கிலோமீட்டர் போய் தூரம் தான் எடுத்துகிட்டு வரேன் சார். போய் லைனில் நிற்கணும். ஒரு 4 குடம் கிடச்சா கிடச்சி, இல்லைனா டூ வீலர் தான் எடுத்துகிட்டு. அது வர வழிக்கு 8 மணி 9 மணி ஆகிடுது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஆடு மாடு தண்ணி ரொம்ப கஷ்டம். வேதவல்லி, இதே நிலைமை தான் கடந்த 2.5 மாதமாக இந்த பகுதியில் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6 ஊராட்சி ஒன்றியங்களில் இதே நிலை தான் நீடிக்கிறது. வேதவல்லி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பருகூர், ஊத்தங்கரை, தளி உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக குறிப்பிட்டீங்க. பல கிலோமீட்டர் தூரம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நடந்து சென்று குடிநீரை எடுத்து வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. ரொம்ப வேதனையான விஷயம். அங்கு இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தினாங்க. இது மாதிரியான ஒரு சூழல் நிலவக்கூடிய நிலையில அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை போக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றன? கிருஷ்ணகிரி பழனிவேல். தம்பி தமிழரசன், மாவட்ட நிர்வாகத்துடைய நடவடிக்கை பார்ப்பதற்கு முன்னாட ஒரு முதியவர் கிட்டத்தட்ட ஒரு தண்ணீருக்காக எவ்வளோ தூரம் சென்று வருகிறான்றத பற்றி கேட்போம். ஐயா, நீங்கள் தண்ணீருக்கோசரம் இப்போ வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்க? தண்ணிக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க? 2 கிலோமீட்டர் போகிறேங்க சார். ஒரு தாய் தவப்பில் குழந்தைய ஒன்று வளர்க்குறேன், அது ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கு துணி தூக்கிக்கூட ஓகேங்களேங்க சார். நான் என்ன பண்ணுறது? பொண்டாட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, நானே ஏற்றி வளர்க்கணும் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தண்ணி நான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ 8 நாள் ஆகி கூட தண்ணி ஊற்றிக்கிது சார். எங்கள் வீட்டாண்டு தண்ணி வந்து 2 வருஷம் ஆகுது. நான் போய் 2 கிலோமீட்டர் எட்டுன்னு வரணும். 2 குடத்துக்கு அந்த பையனுக்கு செமிச்சு போட முடியுமா? நான் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்ற முடியுமா? துணி துவைக்கணும். என் துணி துவைக்காது. நாம் எப்படி இருந்தால் கூட ஸ்கூலுக்கு போகிற பசங்க என்ன பண்ணுறது? ஒரு தாய் இல்லை, அதுக்கு அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லை. நான் தான் பார்க்குறேங்க சார். மற்றொரு பெண்மணி நம்மகிட்ட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம்.
நீங்க வந்து இப்போ உங்க பிள்ளைங்கலாம் எப்படி ஸ்கூல் கிளம்புறீங்க, தண்ணி கோசம் எப்படி கஷ்டப்படுறீங்க? ரெண்டு மணி நேரம் பிடிக்கும் சார், போய் நின்று 2 மணி 3 மணி நேரம் பிடிக்குது. 12வது படிக்குது புள்ள, அங்கே தண்ணி கிட்ட இருந்தா அந்த பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட முடியல. நீ காலையில் பட்டினியவே போயிடுச்சு என் பிள்ள. 2 மணி 3 மணி நேரம்னா கூட 2 கோடம் தண்ணி ஒருத்துக்கே கஷ்டப்படுது, கிட்டனாரது கஷ்டமா இருக்கு சார். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தம்பி தமிழரசன் கடந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக நம் மாவட்ட நிர்வாகத்திட நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டால், குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கதிரவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான நிலத்தடி நீர்மட்டம் என்பது மிக மிக குறைந்து விட்டது. 90% மட்டுமே அதில் நீர் கிடைப்பதாகவும், ஒகனைக்கல் கூட்டு குடித்திட்டம் காவிரியில் நீர்வரத்து இல்லாத காரணத்தினால் அதிலும் தண்ணீர் வரத்து குறைந்திருக்கிறது. தற்பொழுதுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக இருப்பது தென்பெண்ணை ஆறு மட்டுமே. அந்த ஆற்றில் ஏற்கனவே பழங்காலங்களில் வந்து நம்ம கிணறுகளை வெட்டியிருக்கிறோம். அந்த கிணறுகள் ஒகனைக்கல் கூட்டு குடித்திட்டத்தினால் அந்த கிணறுகள் செயல்படாமல் நிறுத்திவிட்டது. தற்பொழுது அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த கிணற்றை புனரமைப்பது, மின் மோட்டார் அமைப்பது, குழாய்கள் புதுப்பித்தல் போன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த கிணறுகளை சீர் செய்துவிட்டு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து முடிந்தவளே கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தண்ணீர் குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிஞ்சிருக்காரு. இருப்பினும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த 2 மாதத்திற்கு வந்து குடிநீர் பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் எதிர்பார்க்கக்கூடிய ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை வரும், அதனால் நீர்மட்டம் உயரும் என்ற ஒரே நம்பிக்கையில் மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் கிடைக்கக்கூடிய தண்ணீரை கிராம மக்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. தம்பி தமிழரசன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையே கிட்டத்தட்ட 6 ஊராட்சி ஒன்றியங்களில் 150க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தற்பொழுது குடிநீர் பஞ்சம் என்பது பெருமளவில் நீடிக்கிட்டு இருக்கு. குடிநீருக்காக மக்கள் தொடர்ந்து நீண்ட தூரம் நடைப்பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலைதான் காண முடிகிறது. தம்பி தமிழரசன்.